எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாசம் ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசம். எனவே அம்மனுக்கு பிடிச்ச கூழ் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு 160 கிராம் எடுத்திருக்கேன். பச்சரிசி 80 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பச்சரிசி தான் பாவிக்கணும், புழுங்குல அரிசி பாவிக்க கூடாது. நம்ம சாமிக்கு படைக்கும் போது எப்பயுமே பச்சரிசில தான் நம்ம வந்து படையல் போடணும். பெரிய வெங்காயம் 1 வந்து பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். சிகப்பு மிளகாய் 1 வந்து வெட்டி வச்சிருக்கேன் பொடிசா. சால்ட் தேவையான அளவு. தயிர். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம். பச்சரிசிய நான் குக்கர்ல வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் நான் வைக்க போறேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு அடைச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுற போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா விசிலும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து கேழ்வரகை வந்து நம்ம வந்து காய்ச்சிடுவோம். இப்போ வந்து கேழ்வரகை நம்ம சலிச்சுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி அப்புறம் தான் நம்ம கிண்டணும். ஏன்னா திடீர்னு கேழ்வரகில் அந்த பவுடரில் வந்து ஏதாவது பூச்சி ஏதாச்சும் இருக்கும், அதுக்காக தான் நம்ம சலிச்சிருவோம். இப்போ எல்லாத்தையும் சலிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி கூட ஊற்றியே நம்ம செய்யலாம். இப்போ எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். அந்த கேழ்வரகு நல்லா வந்து வேகணும். கெட்டி பிடிக்காம நல்லா வந்து கிண்டணும். அனல் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகுது, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அது வேகணும். எனக்கு நிறைய கூழ் வேண்டதுனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னு ரொம்ப கட்டியாக வழிகிறோம். இப்போ வந்து உப்பை போட்டுடணும். உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பு ஸ்லோவில் இருக்கட்டும். இந்த கூழ் வந்து மாசத்துக்கு 2 தடவையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனிப்பு நீர், ப்ரெஷர், இது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு கடைசியாக டாக்டர் என்ன சொல்றாங்க, கூழ் சாப்பிடுங்க அதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மாசத்துக்கு 2 தடவை அடிக்கடி சாப்பிட்டோம்னா எந்த ஒரு சீக்கும் நம்மளுக்கு வந்து வராது. இப்ப நல்லா வெந்துருச்சு. அடுப்பு அடைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவோம். நல்லா ஆறின பிறகுதான் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வந்து ஆறின பிறகு போட்டாதான் வந்து நல்லா வந்து அதுவும் நல்லா பச்சையாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். அப்படி
இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் எடுத்து ஊற்றணும். மொதல் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், ஓகேவா இருந்துச்சுன்னா இதில் தயிர் கூட ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டுடணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து மிளகாய் போட்டு இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மண்பானையில் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஹெல்த்தியான கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குவளையில் குடிக்கிறத விட மண் குவளையில் குடித்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.